தூத்துக்குடி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கோரப்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதால் அருகில் உள்ள கிராமங்களுக்குள் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்த காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி கோரம்பள்ளம் அருகே சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பெரிய குளம் ஒன்று உள்ளது. மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள கயத்தாறு, கடம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் காட்டாற்று வெள்ளம் இந்த கோரம்பள்ளம் குளத்திற்குத்தான் வந்து சேரும். மாவட்டம் முழுவதும் வெளுத்து வாங்கிய பலத்த மழையினால் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி வழிந்த நிலையில் கோரம்பள்ளம் குளக்கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து குளத்திலிருந்து சீறி பாய்ந்த காட்டாற்று வெள்ளம் தூத்துக்குடி மாநகர் பகுதிக்குள் புகுந்ததோடு அருகில் உள்ள சில கிராமங்களுக்குள்ளும் நுழைந்து கடும் சேதங்களை ஏற்படுத்தின. இந்த குளத்திலிருந்து வெளியேறிய தண்ணீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை சூழ்ந்து கொண்டது. அத்தோடு சுற்று வட்டார பகுதி மக்கள் தங்களது குடியிருப்புகளுக்கு நேரடியாக செல்ல முடியாமல் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வுக்கு வந்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவிடம் கோரம்பள்ளம் குளக்கரையில் ஏற்பட்ட உடைப்பை விரைந்து சரி செய்து தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து தலைமைச் செயலாளரின் உத்தரவின்படி குளக்கரை உடைப்பு சரி செய்யும் பணி முழு வீச்சில் நடைபெற்றது. 100 பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இரவு பகலாக தொடர்ந்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். இராட்சத வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் அசுர வேகத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றதால் 36 குளக்கரையில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யப்பட்டு தண்ணீர் வெளியேறுவது தடுத்து நிறுத்தப்பட்டது. நூற்றி 120 தூரத்திற்கு குளக்கரையில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் அதனை 36 சரி செய்து சீரான போக்குவரத்திற்கு அதிகாரிகள் வழிவகை செய்தனர். குளக்கரையில் ஏற்பட்ட உடைப்பை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுத்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கோரம்பள்ளம் மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அத்தோடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 ஏரி குளங்களின் கரைகளை சீரமைக்கும் பணி முழு வீச்சில் நடந்து வருவதாகவும் அனைத்து துறை அலுவலர்களும் வெள்ள மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.